Hello friends, welcome to our channel. Namma inda video la Munthiri Kothu recipe eppadi seiyradhunu paaka porom. Idu traditional ana oru sweet recipe. Ipo oru kadaiyila 2 cup pacha payiru sethu idu nalla brown color aagura varaikum fry panikonga medium flame la vechu. பச்சை பயிறு இப்ப நல்லா brown கலர்ல ஆயிடுச்சு இந்த அளவு நல்லா பச்சை பயிறு வறுபட்ட பிறகு இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு ஆற விடுங்க இப்ப அதே கடாயில 2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவன தேங்காய் சேர்த்த பிறகு இது நல்லா brown கலர் ஆக வரைக்கும் medium flame ல வச்சு வறுத்துக்கோங்க இப்ப நம்ம தேங்காய் நல்லாவே வறுபட்டுடுச்சு இந்த அளவு நல்லா brown கலர் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காவை நம்ம இது போல நல்ல வறுத்து சேக்கிறதால இந்த ரெசிபியை 15 to 20 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்போ வெல்லப்பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லப்பாகு காய்க்கிறதுக்கு 2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் கரைஞ்சி வெல்லப்பாகு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வெல்லப்பாகு பிசுபிசுப்பு தன்மை வர ஆரம்பிச்சதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நாம ஆற வச்சிருக்க பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடரா அரைச்சிக்கலாம் இது கூடவே ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்து இத நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க இந்த அளவு ரொம்ப நைஸான பவுடரா அரைக்காம இது போல கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க இப்போ இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இத ஒரு பவுல்ல சேர்த்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க இப்ப நாம காச்சி வச்சிருக்க வெல்லப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா சூடா இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க இது சூடா ஆன பிறகு கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க ஓரளவு மீடியம் சூடா இருக்கும்போதே இது போல குட்டி குட்டி உருண்டைகளா பிடிச்சு வச்சிடுங்க இது நல்லா ஆறிடுச்சுனா இது போல குட்டி குட்டி உருண்டை பிடிக்க வராது இது போல உருண்டைகள் பிடிச்ச பிறகு இத 1 ஹார்க்கு ஆற விட்டுருங்க இப்போ 1 hour ஆயிடுச்சு இது நல்லாவே இப்ப ஹார்டா ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு மேல் கோட்டிங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பவுல்ல 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க உருண்டைகளை இத டிப் பண்ணி ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மூணு மூணாவும் போடலாம் அப்படி இல்லனா 5-5ஆவும் போட்டு நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பக்கமா ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு குக் ஆனா போதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது சீக்கிரமே குக் ஆயிடும் இப்போ நான் இத வெளியில எடுத்துறேன் மற்ற உருண்டைகளையும் மாவுல டிப் பண்ணி எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷனல் முந்திரி கொத்து ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத 20 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க Thanks for watching